அவதூறாக பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு விசாரணை திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இது தொடர்பாக வியாழனன்று நீதிமன்றத்தில் விஜயகாந்த் ஆஜரானார். இவ்வழக்கை வரும் ஆகஸ்ட் 12 தேதிக்கு நீதிபதி நாகநாதன் ஒத்திவைத்தார். நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வெளியே வந்த விஜயகாந்த் அங்கிருந்த பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தற்போது யாருடனும் கூட்டணி இல்லை என்றும் லோக்சபா தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் என்றும் விஜயகாந்த் கூறினார். யாரு கூட கூட்டணி எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண கவ்வும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தேமுதிக எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவாளர்களாக மாறி வருவது குறித்து கருத்து தெரிவித்த விஜயகாந்த் கருணாநிதியிடம் இருந்த பெருந்தன்மை ஜெயலலிதாவிடம் இல்லை என்று சாடினார். முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞர் தன் மீது தொடரப்படும் வழக்குகளால் அஞ்சவில்லை என்றும் அவதூறு வழக்கு தொடர்பாக மாவட்டம் முழுவதும் செல்ல வேண்டிய நிலையால் கட்சியை வளர்க்க முடிகிறது என்றும் அவர் கூறினார். லோக்சபா தேர்தலுக்கு நேரம் இருப்பதால் தற்போது எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.